இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, அன்பின் மகிழ்வு குடும்பம் என்ற தலைப்பிலே சிந்திக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். ஆண் பெண், கணவன் மனைவி, இந்த இருவருக்கும் சொந்தமானது மாண்பு. இங்கு இந்த இருவரும் இணைந்து அமைக்கின்ற குடும்ப வாழ்விலே ஒருவர் மற்றவரை விட உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதல்ல. இன்று நாங்கள் சமத்துவம் பற்றியும் சம உரிமைகள் பற்றியும் சம சந்தர்ப்பங்கள் பற்றியெல்லாம் நாங்கள் பேசுகின்றோம். வித்தியாசங்கள் உண்டு, ஆனால் இருவரும் மதிக்கப்பட வேண்டியவர்கள். மனிதர் மாண்புள்ளவர் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். ஆனால் நடைமுறையிலே, குறிப்பாக எங்களுடைய குடும்ப உறவுகளிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஒருவர் மற்றவரை அடிமைப்படுத்துதலும் ஒருவர் மற்றவர் மீது அதிகாரம் செலுத்துவதும், யார் பெரிது யார் நல்லவர் யார் மற்றவர்களிலும் பார்க்க அதிகாரம் உள்ளவர் என்று சொல்லி ஒரு விதமான கோல்டு வார் என்று சொல்வார்கள், பனி போர் இடம்பெற்று கொண்டு வருகின்றது. எடுத்து சொல்ல முடியாமல் அவர்கள் பல்வேறு விதமாக ஒருவர் மற்றவரை தாக்குகின்றார்கள், ஒருவர் மற்றவரை துன்புறுத்துகின்றார்கள், ஒருவர் மற்றவர் மீது பழி சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு மனித மாண்பு குடும்ப வாழ்வுக்குள்ளே சில வேளைகளிலே சீர்குலைந்து போகின்றது. மனிதர்களை அன்பு செய்ய வேண்டுமே ஒழிய பொருட்களை அல்ல. பொருட்களுக்கும் பணத்திற்கும் சொத்துக்கும் வெவ்வேறு மதிப்பீடுகளுக்கும் நாங்கள் அதிக மதிப்பு கொடுத்து மனிதர்களை பொருட்களாக்கி விடுகின்றோம். அல்லது பொருட்களிலும் பார்க்க மனிதர்களுடைய மாண்பை நாங்கள் குறைத்து பார்க்கின்றோம். இவ்வாறு நாங்கள் மனிதர் ஒருவர் மற்றவரை மதிக்க வேண்டும் என்பதை மரியாளும் சூசையும் அமைத்து கொண்ட அந்த குடும்பத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். சூசை மரியாவை மதிப்போடு நடத்துகின்றார். கலங்கம் ஏற்படக்கூடாது என்று அவர் அவரை பாதுகாக்கின்றார். அவளுக்கு பராமரிப்பு கொடுப்பது மட்டுமல்ல, சாவுக்கு அச்சுறுத்தல் வருகின்ற பொழுது கூட அவள் பாதுகாப்பாக இடத்திற்கு அவரை எடுத்து செல்லுகின்றார். இப்படி இந்த மரியா ஒரு மதிப்புக்குரிய மாண்புக்குரியவராக சூசை அவரை நடத்துகின்றார். மரியாவும் இந்த சூசைக்கு எப்பொழுதுமே கீழ்ப்படிந்திருக்கின்றவள், ஒத்துழைப்பவள் போல அவளும் இந்த சூசையினுடைய வழிநடத்துதலோடு இணைந்து செல்கின்றாள். இந்த இருவரும் இணைந்து அமைத்ததுதான் இந்த திருக்குடும்பத்தினுடைய அழகு ஆகும், வெற்றியும் ஆகும். அதனாலே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நாங்கள் ஒருவர் மற்றவருக்கு எவ்வளவு தூரம் மதிப்பு அளிக்கின்றோம். அவர் பேசுகின்றார் என்று சொன்னால், அவர் தன்னுடைய கருத்தை சொல்லுகின்றார் என்றால் சொல்ல விடுங்கள். அவர் தன்னுடைய ஒரு அபிப்பிராயத்தை சொல்லுகின்றார் என்றால் அதற்கு செவிமடுங்கள். எதை சொல்ல வருகின்றார், நாங்கள் சொல்லுவதற்கு செவிமடுக்காமல் விட்டால் அவருடைய மௌனம் எங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம். அவர்கள் பேசுவதிலும் பார்க்க அவர்கள் பேச விரும்புவதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நாங்கள் ஒருவர் மற்றவரை மதிக்க வேண்டும். மனிதர்கள் ஒவ்வொருவரும் மாண்புள்ளவர்கள் என்பதை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதித்து கொண்டால், ஒவ்வொருவரும் மதிப்புக்குரியவர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டால், அதை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே கடைப்பிடித்தால் நிச்சயமாக குடும்பங்களிலே அமைதியும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். இதை அன்னை மரியாள் எங்களுக்காக இந்த வரத்துக்காக பரிந்துரைக்க வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆமென்.